நம்ம செய்ய முடியும். பதறிய காரியம் எதாவது சிதறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கு ஒரே விளக்கம். ஆமா அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நிறைகுடம் தழும்பாது. ஆனா இந்த குறை கூட என்ன பண்ணது, இந்த மாதிரி கூத்தாடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு குடம் இருக்கு, வெறும் குடம். என்ன வேறங்கட பாத்துக்கிங்களா, அதுகிட்ட பொருள் இருக்காது, ஒண்ணு இருக்காது, ஒண்ணு இருக்காது. அதுவும் அப்படியே தான் இருக்கும், மண்ணு மாதிரி. மண்ணு கூட விலைக்கு, இன்னைக்கெல்லாம் விலைக்கு மண்ணு எவ்வளவு ஒரு விலைக்கு போகுது இல்லையா? கண்டிப்பா மண்ணுன்னு யாருமே சொல்லி திட்ட கூடாது. ஆனா நீங்க என்ன, நீங்க என்ன, நீங்கனா சரி, ஓ சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாது? நான் கேட்ட கேள்வி பதில் தெரியுமா தெரியாது? நான் கேட்ட கேள்விக்கு, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் வருமா? கண்டிப்பா சொல்றேன். நிச்சயமா? கண்டிப்பா சொல்றேன். சத்தியமா முருகப்பெருமான் நிறைய புகழ்களை செய்தாரோ, சரி, ஒரு திருமணம் நடக்குது, யாருக்கு யாரு நடக்கும்? ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கும், பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும் போது சீதன பொருட்களாக கொண்டு கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, கொடுக்காத சீதனமும் இருக்கு, அது வேறு. நிறைய சீதன பொருட்களை கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க? போயிட்டு அந்த பிள்ளை இங்கே போய் புழங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீதன பொருளை கொடுக்குறாங்க. புழங்குறதுக்காக தான் சீதன பொருளே கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு சீதனம் கொடுப்பாங்க, புழங்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? கேள்விங்கிறது கேட்கலாம். பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா அம்மா வள்ளியம்மா எனக்கு தெரியாதுமா அப்படின்னு உள்ள ஓடி போயிருங்க. ஆனா சம்பளம் கிடையாது, வேஷத்தை அழிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கூட வர மாட்டோம். அப்படியே பொடி நடைய ஊருக்கு அறிவாளியா முட்டாளா, ஒருத்தர் பேசும்போது வீட்டு வாசல்ல கிடக்கிற ஒருபடி மணல் அள்ளி அந்த பெண்ணுடைய முந்தானையில போடுவார். என்ன சொல்லி போடுவார்? மகளே, பெற்ற மகளே, இவ்வளவு காலங்களாக என் வீட்டில் இந்த பிறந்த மண்ணில் எந்த ஒரு கெட்ட பெயர்களையும் விளைக்காமல், எந்த ஒரு கெட்ட பெயரையும் வாங்கி தராம எனக்கு எவ்வளவு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தியோ, அதே மாதிரி புகுந்த வீட்டுக்கும் பிறந்த மண்ணை போல புகுந்த மண்ணையும் நல்ல பெருமையா இருக்கணும், பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குடி மணல் அள்ளி தன்னுடைய தகப்பனாரும் பெண்ணுடைய தகப்பனார்பட்டவரு பெண்ணுடைய முந்தானையில போடுவார். அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மணல கொண்டு போய் பூஜை அறையில வைத்து தினந்தோறும் அதுக்கு விளக்கு ஏற்றி ஆராதனை செய்து தினந்தோறும் பூஜை செய்து அப்படியே வந்து இருப்பாங்க. அந்த மணலை வந்து புழங்க மாட்டாங்க, பூஜை அறையில அது வாட்டுக்கு செவனையில அது வாட்டுக்கு தான் இருக்கும். ஆனா ஒரு நேரத்துல புழங்குவாங்க. எப்ப தெரியுமா? அந்த பெண்ணாகப்பட்டவள் பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்து வயதான காலத்துல இறக்க போகின்ற காலகட்டத்துல வயதாயிடுச்சு, இறக்க போறாங்க அப்படிங்கிற காலகட்டத்துல என்ன செய்ய அப்படின்னா, அந்த பெண்ணுடைய உயிராகப்பட்டது இழுத்து கிடக்கு சொல்லுவாங்க, இழுத்துக்கிட்டு கிடக்கும். என்ன ஆசை?
ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மேல ஆசை இருக்கும். சில பேருக்கு தங்கத்து மேல ஆசை இருக்கும், சில பேருக்கு இனிப்பு மேல ஆசையா இருக்கும், ஒரு மேல ஒரு மேல ஆசையா இருக்கும், மண்ணு மேல ஆசையா இருக்கும். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு பிறந்த மண்ணு மேல ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிறந்த மண்ணு ஆசை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மணலை எடுத்துட்டு வந்து கரைச்சு ஊத்துவாங்க. அப்ப அந்த பெண்ணுடைய உயிராகப்பட்டது பிரியுமா, உயிராகப்பட்டது பிரியுமா. கொடுக்கின்ற சீதனங்களிலே புழங்காத சீதனம் எது அப்படின்னா ஒரு பொடி மணல். சரியா என்னன்னே மடியில ஒரு கைப்படி மண் எடுத்து குடுக்கறாங்க அத புழங்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சில இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய தாய் வீட்டுல இருந்து கொடுத்த சீதனம் இதை நம்ம உதறி விட கூடாது பூமியில அப்படின்றதுக்காக அந்த கைப்படி மண்ணை சேர்த்து அதுல ஒரு விதைய போட்டு வளர்க்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நடக்குது இல்லையா. ஆனா இது முழுமையான பலகாரங்கள் இருக்கு, எவ்வளவோ பலகாரங்கள் இருக்கும்போது என்ன காரணத்தினால முறுக்கையும் அதிரசத்தையும் கொடுக்கணும்? காரணம் இருக்கு. இப்ப பாருங்க முறுக்கு எப்படி இருக்கும், ஒரே சிக்கலாக இருக்கும், சிக்கு சிக்கலா இருக்குமா முறுக்கு வந்து ஒரே சிக்கு சிக்கா இருக்கும். அப்ப அந்த பெண்ணாகப்பட்டவளோட தகப்பனாகப்பட்டவர் யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா, தன்னுடைய பெண்ணோட கணவன் மாப்பிள்ளிட்ட மருமையிட்ட கூட கொடுப்பாரு. என்ன சொல்லி கொடுப்பாரா, எப்பா இந்த குடும்பத்துல உங்க குடும்பத்துல இந்த முறுக்கை போன்று எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் என் பிள்ளைய அந்த முறுக்க போட்டு உடைக்க உடைச்சோம்னா, இப்ப முறுக்க உடைச்சோம்னா என்ன செய்யும், சுக்குநூறா உடஞ்சு போயிரு. அதே மாதிரி என் பிள்ளைய அடிச்சு விடாதையே நொறுக்கி விடாதே அப்படிங்கறக்காக தான் முறுக்க சீதன பொருளா கொடுக்குறாங்க. அதிரசத்தை எதுக்கு சீதன பொருளா கொடுக்குறாங்க அப்படின்னா, பாருங்க அதிரசத்தை செய்யணும்னா சாதாரணமா செய்ய முடியுமா, செய்ய முடியுமா? பச்சரிசி மாவை எடுத்து அதை முதல் நாள் ரெண்டு நாளைக்கு ஊற போடணுமா, ரெண்டு நாளைக்கு மாதிரி ஊற போட்டு அதை அரைச்சி அது பாகு ஆச்சு ஊத்தி எவ்வளவு வேலை இருக்கு. ரொம்ப சோம்பேறியா இருப்பீங்க போல நீங்க, இதையெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை அப்படிங்கிறீங்களே, இதையெல்லாம் விட பெரிய வேலை எல்லாம் எவ்வளவு இருக்கு. ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அதை நுணுக்கமா செய்யும் பொழுது அந்த வேலை மிகப்பெரிய கஷ்டமா தான் தெரியும். அப்படி கிடையாது, அப்படிதான் இஷ்டப்பட்டு பண்ண ஒரு பொருள் கம்மியானாலோ ஒரு விஷயம் தவறா நடந்தாலும் அது நல்லா இருக்குமா, அது ஜோலி முடிஞ்சு. அது மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில எல்லாமே அப்படித்தானே. ஒரு விஷயத்தை நீங்க அதே மாதிரிதான் நீங்க பேசுறதுலயே ஒரு தொழில் நுணுக்கத்தை தான் காட்டுறீங்களே தவிர தொழில காட்டுங்க. அதிரசத்தை சீதன பொருளா கொடுக்குறாங்க. இருக்கட்டும் இல்லமா, இப்ப நான் கேள்வி முதல்ல கேட்கும்போது நீங்க நிதானமா இல்ல கேள்வி கவனிக்கிறேன். நிதானமா தான் இருந்தேன், அப்ப நீங்க பல பதில்களை கேட்டுட்டு இருக்கறாங்கல்ல, அப்ப வள்ளி அம்மா சொன்ன பதிலுக்கு என்ன கேள்வின்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, அப்ப அவங்களுக்காக தான் நம்ம நாடகம் நடத்த வந்திருக்கோம். அப்ப நான் நம்மட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டேன், யாரோ ஒரு ஆள் சொல்லி உட்கார்ந்து இருக்கீல்ல, என்ன கேள்வி கேட்டேங்க ஒரு ஆள் சொல்லுங்க அப்பதான் சரி அப்படியே இருக்கட்டும். அந்த கேள்விய நான் என்ன கேள்வி கேட்டேன் நீ யாராவது சொன்னீங்கன்னா தான் நம்ம பதில் சொல்ல முடியும். என்ன கேள்வி கேட்டேன், ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, அதான் தெரியலையே, அதற்காக தான் நான் சொல்ல சொல்றேன்.
அப்ப நான் பதில சொல்லிருவேன். ஆனா என்ன கேள்வி கேட்டாரு நாரதர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன கேள்விக்கு என்ன பதிலே தெரியாம பாத்து போயிருவாங்க. சிவபெருமானுடைய கணக்கறிஞர் அப்படி வாங்க சொல்லுங்க. ஒவ்வொருவருக்குமாக பிரித்து கொடுத்ததும் என்னுடைய சிவபெருமான் தான் இல்லையா? அப்ப சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சிவன் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க சுவாமி. சுவாமிங்க வந்த வேலையை பாருங்க, அங்கிட்டு போய் அதை தட்ட இதை தட்ட நிக்கிறீங்க என்ன? அப்ப பதில் கேட்டது நீங்க தானே, பேச விட்டு பேசுங்க. ஒரு கேள்வி நீங்க நில்லுங்க தான் சொன்னேன். காவலை பாக்குறீங்களா? நான் பேசுற வர காவலை பாக்குறீங்களா? சாமி அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள்ட்ட மூணே இல்ல, நீங்க எதுக்கு இவ்வளவு வாய்ப்பு? மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை என்று சொல்லக்கூடிய மூணு ஆசைகளும் இல்ல. அது மட்டும் தான் இல்லையா? ஆமா, இன்னொரு மூணு இல்ல உங்களுக்கு. வேற என்ன இல்ல? அதே உங்களுக்கு தெரியாதா? வேற என்ன இல்ல? காமம் வெகுளி மயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய மூணு உங்கள்கிட்ட. ஆமா, மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை என்று சொன்னாலே மூன்றுமே அது அடங்கி வேணும். அப்படி கிடையாதுங்க. பெண்ணாசை மண்ணாசை பொண்ணாசை அப்படிங்கறதும் வேற, காமம் வெகுளி மயக்கத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் வேற. என்ன வேற? இப்ப நீங்க கேள்வியா கேக்குறீங்க? உங்களுக்கு கேள்வி மட்டும் தான் கேக்க தெரியுமா? அவருடைய சிலை வந்து எல்லா சிவபெருமான் எல்லா சிவன் ஆலயத்திலுமே அவருடைய சிலை வந்து வைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சிலை முன்னாடி போய் நின்று என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரு கைகளையும் தட்டி நான் இந்த இடத்துல இருந்து எதையுமே எடுத்துட்டு போகல அப்படின்னு சண்டிகேஸ்வரர் முன்னாடி நம்ம கணக்கு காட்டிட்டு தான் நம்ம வெளியவே வரணும். அப்ப சிவபெருமானுக்கு கணக்கு பிள்ளை யாரு? சண்டிகேஸ்வரர். சின்ன கேள்வி இது கூட. சில பேர் பாருங்களேன் பதில் தெரிஞ்சுக்கணும்னு கேட்பாங்க, சில பேர் பதில் தெரியல அப்படின்னு கேட்பாங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கேக்கணும் தெரியாம கேட்கறீங்களா? பரவாயில்ல, தெரிஞ்சுக்கங்க சரிங்களா? சரி இருக்கட்டும். இன்னொரு கேள்வி இருங்க பாருங்க. கேள்வியை நீங்களே கேட்கிறீங்க, பதிலை நீங்களே சொல்லிக்கிறியா? கேள்வி நானே கேட்டேன், பதில் நானே சொல்லிக்கிட்டேன். கேள்வியை கேட்கணும் அப்படிங்கறதுக்கா தெரியல அப்படிங்கறதுக்காக கேட்கணும், தெரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக கேட்டு சரி ஓகே நீங்களே தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகேவா? ஆங்கிலத்தை பிரயோகிக்கவே கூடாது. ஆங்கில பேசவே இல்லை. கனக பிரியர், வேற பெயர்கள் தெரியுங்களா? இன்னும் மூணு பேர் வரலையே. யார் யாரு?
அப்படி சொல்லுங்க, கணக்கு சரியா வரணும்ல. தவறா சொல்றீங்க. வேற என்ன? ஜனந்த பேசிக்கிட்டு அதுக்கு தடங்க வந்திருக்கோம். அதுக்கு தான் அதையே சம்பந்த பத்தி பேசுறீங்க. ஆணிற்கு உண்டான ஏழு பருவங்கள் நான் சொல்றேன். பாலன் மீலி மலவன் திருவன் காலை விடலை முதுபகன் என்று சொல்லக்கூடிய ஏழு பருவம். பெண்கள் உண்டான ஏழு பருவத்துல தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் என்ன பருவம்? மங்கை பருவம். மங்கை பருவம் மாதிரி நான் உங்களுக்கு மாப்பிள்ள. நான் உங்களுக்கு மாப்பிள்ள. ஏதோ ஒரு மாப்பிள்ளை ரெண்டு தலை கிள்ளி போட்டுருவேன். உங்களை மாதிரி அவசியம் இல்லையா? அவசியம் இல்லையா? அப்படி சொல்றேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளவா தந்திருக்கேன். அவங்களுக்கு தனியா செலவு பண்ணி அவங்க சரியான மாப்பிள்ளை கொண்டு வராங்களோ இல்லையோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். கல்யாணம் பண்ணி முடிக்கிறவர வாழ்றவர ரொம்ப சிரமமா தான் இருக்கும். ஆனா இவ்வளவு கஷ்டமான வேலையை நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்க பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இடைத்தரகருக்கான இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறேன். இடைத்தரகர் தானே இந்த வேலை பாக்குறீங்க? இன்னும் உங்க பாசம் சொன்னா புரோக்கர். புரோக்கர்ங்கிறது ஆங்கிலம் இல்ல, சமஸ்கிருதம் இல்லையா? புரோகிதர்கள் இருக்கணும். ஏன்னா இவரு பேசுற ஓகேக்கு இவர் சொல்றாரா? ஓம் என்ற பிரணவ பொருளத்தை கேட்பவராமா? அதனால அப்ப இடையில இருக்கக்கூடிய இடத்துல எங்க வச்சு இப்பயும் உங்க ஆசிரியாரு கூப்பிடுங்க பேசுவோம். அப்ப இடையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் எங்க போகுது? ஏன் எல்லாத்தையும் முழுமையா சொல்லாத ஏத்துக்கிறீங்களா? முழுமையா தான் சொல்லணும். தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுங்களா? முழுமை பெற்று பேசணும். சரி, நீங்க ஆயிருச்சு அப்படிங்கறதுக்கு சுருக்கமா இருங்களேன். ஏன் சுருக்கமா சொல்லுங்க? பேச விட்டு பேசு. ஏமா சுருக்கமா சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு என்ன பேசணும்? விளக்கத்தை சொல்லலனா நீங்க கோச்சிக்கறனா? நீங்க விளக்க என்னடா? நீ கோவப்படணும். விளக்க என்ன? விளக்கத்தை சொன்னீங்கல, விளக்க என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப நீங்க மறுபடியும் விளக்க என்ன கேக்குறீங்களா? மறுபடியும் விளக்க. தமிழ் மொழிக்கு எத்தனை எழுத்து? உயிர் எழுத்து எத்தனை? உயிர் எழுத்து 12. மெய் எழுத்து? மெய் எழுத்து 18. உயிர்மை எழுத்து? உயிர்மை எழுத்து 216. 216 சரியா? 247 எழுத்து சரியா? உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்து 216. மொத்த எழுத்துக்களை சேர்த்தா 247 எழுத்து. உயிர்மை எழுத்து 216ஆ? அப்புறம் எழுத்துனா சரி இருக்கட்டும். சரி, நீங்க உங்களுடைய தமிழ் வாத்தியார் யாரு? இல்ல தமிழ் இல்ல. சரியா தான் சொல்லுங்க. சரியா சொல்லுங்க. ஒரு பிரச்சனை ஏத்துக்கிறேன். சேர்த்தா அதிக எழுத்துக்களை கொண்ட ஒரு மொழி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய தமிழ் மொழி மட்டும்தான், சரிங்களா? அது வட்ட எழுத்துக்கள் என்று சொல்லப்பட்டதிலிருந்து பிரித்து எழுதப்பட்ட நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்து இருக்கு. அதிக எழுத்துக்கள் கொண்டதே நம்மளுடைய தமிழ் மொழி மட்டும்தான். அப்ப இந்த அதிக எழுத்து எதுக்காக தமிழ் மொழியில வச்சிருக்காங்க? நிறைய தமிழ பேசணும் அப்படின்றதுக்காக தான். நல்லதை பேசணும், நல்லதையே பேசணும் அப்படின்ற எழுத்து அர்த்தத்துக்காக தான் தமிழ் மொழிய 247 எழுத்துக்கள் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீங்க சுருக்கி சுருக்கி தான் பேசுறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? சுருக்கி பேசினாலும் உங்களுக்கு என்ன தவறு கேக்குற? நான் சொன்ன வார்த்தைக்கு வந்துடுறேன். நீங்க புரோக்கர் வேலைக்கு தான் வந்தீங்க. புரோக்கர் ஏன்னா வந்துருவோம். ஏன்னா கதை படப்பட்டு அடுத்து வந்துருவோம். மாப்பிளவா தான் வந்திருக்கேன். அதுக்கு பேர் என்ன? பேர் உங்களுக்கு உங்க அப்பா மாப்பிளவா வர்றாரு. உங்க அப்பா பாத்துறீங்க புரோக்கர் மீலா?
என்னுடைய அப்பா பார்த்தாரு அப்படின்னா அது அவருடைய சொந்த வேலைங்க. சரிங்க மாப்பிள்ள அவருடைய பிள்ளைக்கு அவங்க பார்க்க கூடியது அது சொந்த வேலை. என்ன காரணம் தெரியுமா? புரோக்கர் சொன்னதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறியா? சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரோகிதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரோகிதர் யாரு சொல்றோம்? கோயில்களை பூஜை செய்யக்கூடிய சுவாமிகளை நம்ம புரோகிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன, எந்த மொழி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதம். இதே மாதிரி இடைத்தரகர்கள் வர்றாங்க இல்லையா, மாப்பிள்ளைக்கு பொண்ணையும் சேர்த்து வைக்கிறது அந்த தொழில் பார்க்கறாங்க இல்லையா, அதை என்ன சொல்றோம்? புரோக்கர் அப்படின்னு சொல்றோம். புரோ என்றால் இவர் சொன்ன மாதிரி நம்மளும் சொல்லணும்ல. புரோனா என்னங்க சுவாமிங்க? என்னது ஆங்கிலத்துல கேட்கல தமிழ்ல கேட்கல? ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல புரோன்ற ஒரு வார்த்தை இருக்கு, சகோதரன் அர்த்தம். சகோதரன் அர்த்தம். ஆமா. நீங்க எனக்கு யார்? நீங்க எனக்கு யார்? சொல்லுங்க. Oh, oh, oh.